நீங்களும் எச்சரிக்கையா இருந்துங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா
அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க, உடனடியாக உங்க மேல வழக்குகளை பதிவு செஞ்சு உங்களை உள்ள தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா இது குறித்து சமூக ஆதரவாளர்கள், அதாவது சமூக ஆதரவாளர்கள்லாம் சொல்லும் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே செஞ்ச தப்பு வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி போய் கிடக்கு, எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களே வந்து தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. கடந்த கால அதிமுக ஆட்சியினுடைய தவறான நடவடிக்கை ஊழல் நடவடிக்கையால் தான் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக ஆளுநர் அவர்களே ஆளுநர் உரையில் சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதுக்கு மேலே ஒருத்தவங்க தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு வேற என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. தப்பு செஞ்சவங்க தங்களுடைய தப்பை உணர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் அந்த தப்பு செய்யாமல் பார்த்துக்கணும், செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாக அதுக்குண்டான விஷயங்கள் அதாவது ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதான் வந்து கால சூழ்நிலையில் உள்ள நிதர்சனமான உண்மையை தவிர தப்பேதும் செய்யலை, நீங்கள் எங்களை கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை நான் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை போல் வன்மையாகவும் வன்முறையாகவும் பேசக்கூடிய அதிமுக அரசு இதோடு நிறுத்திக்கணும், இல்லைனா இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அதிமுக சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது குறித்து தான் சசிகலா அவர்களும் பல கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்காங்க. சசிகலா அடுத்து வெளியிட போகிற ஆடியோவே அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாவுமணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.